ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு பட் ஸ்டோப்லூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான நெத்திலி மீன் கருவாடு கிரேவி தான். கருவாடு தொக்கு எப்படி வேணால் சொன்னோம். இது வந்து நீங்கள் யூஸ்வலாக குழம்பு இல்லாதப்ப, சைடிஸ் எதுவுமே இல்லாதப்ப, நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வீட்டில் இருக்க கருவாடை வச்சு சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு நான் வந்து நீங்கள் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த நெத்திலி கருவாடை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, சுடுதண்ணிக்குள்ளே ஓரளவுக்கு நல்லா சூடாக இருக்க தண்ணிக்குள்ளே போட்டு 15 to 20 minutes நல்லா ஊற வைக்கிறேன். ஸோ இது ஊறட்டும். இது வரைக்கும் இதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு என்னென்ன மசாலா ரெடி பண்ணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக காளான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து கொஞ்சம் 3 tablespoons எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு 1 tablespoon, ஜீரகம் 1/4 tablespoon, கருவேப்பிலை தேவையான அளவு, 2 பச்சை மிளகாய். காரம் அதிகம் வேண்டாம்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடலாம், பட் இந்த ரெசிபி காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் 3 நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் வந்து நல்லா வதங்கணும். இந்த ரெசிபி வந்து எவ்வளோக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 3 தக்காளியை நல்லா நைஸாக சாப் பண்ணி போடுறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1/2 tablespoon, அதிகம் இஞ்சி பூண்டு வேணாம். இந்த ரெசிபியை 2 விதமாக செய்யலாம். இது கூட துருவின காளான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு விதம் நான் செய்கிற மெத்தட், இன்னொன்று இந்த ரெசிபியில் கருவாடை நீங்கள் வறுத்து சேர்க்கலாம். 1 tablespoon மிளகாத்தூள், 1/2 tablespoon மஞ்சத்தூள், 1/2 tablespoon தனியாத்தூள். இப்போது இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மெத்தட் இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டாக. இப்போதான் நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டோம் இல்லையா, அது நல்லா மசிஞ்சிடணும். மிளகு 1/2 tablespoon, மிளகு பவுடர் வந்து 1/2 tablespoon அளவு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கருவாடை என்ன செய்கிறோம்னா, அதை லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா நடுவில் ஒரு முள் மாதிரி எடுக்க வரும். ஸோ பொறுமையாக எடுத்திங்கன்னா அது வந்துடும். முள்ளோடு நீங்கள் டைரெக்டாக சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த கருவாடை எடுத்து 5 to 6 times நல்லா வந்து மண் சட்டி இருந்துச்சுன்னா உரசி கழுவுங்க. இல்லைனா நீங்கள் நார்மலாகவே 5 to 6 times நல்லா கழுவுனீங்கன்னா அதில் உள்ள தேவையில்லாத அந்த மேலே ஒட்டியிருக்க பிசுறு அதெல்லாம் வந்துடும். நான் இன்னைக்கு இதுக்குள்ளே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு போடுறேன். ஏன்னா வந்து சாப்பிட்றப்ப வந்து உங்களுக்கு முள் வந்து வர்றது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது மாதிரி வேண்டாம்னா நீங்கள் அந்த முள்ளை நீக்கிட்டு சேர்க்கலாம். இது வந்து பெரிய நெத்திலி, இதிலே வந்து சின்ன நெத்திலியும் இருக்குது. இது வந்து தோல் உரிச்சது. நீங்கள் கடையில் கேட்குறப்ப இந்த மாதிரி தோல் உரிச்சது வாங்கிக்கோங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலான்னு. இந்த கருவாடை வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சுடுதண்ணிலேருந்து உரித்து 5 to 6 times கழுவிட்டு இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்க்கலாம். இல்லைனா இதே மாதிரி நீங்கள் டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்குறப்ப இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது நமக்கு கருவாடு இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு, கருவாடு வேகிற அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம அதை 5 to 10 minutes மூடி போட்டு வச்சுருவோம். மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கமகமான வீடே வாசனையாக இருக்கும். நமக்கு கருவாடோட ஸ்மெல்லே இதில் சுத்தமாக தெரியாது. 5 to 6 times நல்லா கழுவிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோடய வாசனையே இருக்காது, ஏதோ ஒன்று சைவம் மாதிரியே தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெத்திலி கருவாடு தொக்கு தயாராகிடுச்சு. தேங்க்யூ.